கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம் பருலோகம் மன்னா நவம்பர் எட்டு உன் தேவனாகி கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக யாத்திரியாகமாம் இருபது ஏழு இந்த பிரமாணம் ஆவிக்குறை இஸ்ரேவிலுக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்தும் இது ஆவிக்குறை விளக்கம் எவ்வளவாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று உணர வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவின் நாமத்தை நம்முடைய நாமமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவின் அங்கத்தில் ஒருவராக ஒருவராக எண்ணப்படுகிறோம் தலையாகி கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் சரீரம் முழுவத முழுவதற்கும் வழங்கப்படுகிறது கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாகவும் பிரதிநி பிரதிநிதியாகவும் இந்த உலகிலே ஜீவிக்கிறவர்களாக நாம் இதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்வோம் மதிப்பு பொறுப்பு இவை யாவையும் காத்து நடக்க கடமைப்பட்டுள்ளோம் இதனால் கிறிஸ்துவின் நாமம் விருதாவாக மற்றவர்கள் முன் பேசப்படாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்திற்கு யாதொரு அவக்கீர்த்தியும் வர இடம் கொடாமல் ஜீவிக்க முயல வேண்டும் எல்லா செயல்களிலும் வார்த்தைகளிலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இசைக்கு நாற்பத்தி மூன்று ஏழுந்து ஒன்பது என்பது ஆமேன்